दैवान ताय तंद की मुदल समर्पण हलो फ्रेंड्स जय एम तमिलोड अय एम तमिल वाक दीपावली नलवा फ्रेंड्स पाती नाम पेनल रेडी पड़िया इत वी सेट पड़े अब पापी आना वो इत व विलेम नाम मत कदा नया कतको अब कड़ता इत वो सैर कुंदा नाम वीडियो पाक वीडियो वांग एचएम किट पर्मिशन कैटाचल यूस आदि पैनपड़ा मटाजिका ओके वीडियो वीडियो पाकूड़ा नया कटल नोकम वीडियो पर्मिशन वांगी मास्क करेक्टा पेटा वांग वीडियो को சோதிப்பானா என்ன பண்ண மாட்டான் கைவிட
பார்த்தோம். அப்ப நமது கண்டுபிடிப்புகளும் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கணும், மேம்போக்கு தன்மை கொண்டதாக இருக்கணும், நாம ரொம்ப டெக்னிக்கலா இருக்கணும், அவனோட நம்ம புசலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மெதிச்சு மேக்கவும் நீங்க வேலை ஏறினீங்கன்னா கேட்டீங்கன்னா முதல் கடவுள் என்ன பண்ணிடுவான், மேலது ஒண்ணு கைய என்ன பண்ணுவான், சாலு குடிச்சு இழுத்து விடுவோம். நாம என்ன பண்ணோம், நாம நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா நமது வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பானதாக இருக்கணும். புரியுதா சார், அது பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பட்டி கிராமம் தருமபுரி மாவட்டம் நம்ம ஸ்கூல் வந்துருக்குங்க. நம்மளோட சோலார் பேனல் வந்து இ பைக் வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க. போலீஸினை கண்ட் பண்ணுறதுக்கோசரம் நிறைய போலீஸுன்னு வர்றதுனால தான் இப்போ கொரோனா வந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா உண்மையான காரணம் வந்து நோய் வந்து தானாக வரல, நாமளாக உருவாக்கணும். நோயின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்பத்தை பொறுத்தான் மாறும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஈட்டான பின்னாடியும் ஒரு கூலிங் டைம்லையும் அப்போ தான் வந்து ஒரு கிருமி வந்து உருவாகும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம கெடுத்ததுனால நோயாக கிருமியாக வந்து உருவாகி நம்மளுக்கு கொரோனான்றது வந்து எல்லாரும் மாஸ்க் போட வச்சிருச்சு. ஓகேங்களா, இதை மாத்தணும்னா நம்ம இயற்கையை வந்து காப்பாற்றணும், செடி மரம்லாம் வளர்க்கணும், வெட்டாத பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப காலமாக அது தெரியாது, எல்லாம் வெட்டி முடிச்சுட்டுங்க. இதுக்கு மேலே பள்ளி குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. இதை மாற்றணும்னு நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து இங்கே தான் உருவானது, இந்த ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்தது தான். ஓகேங்களா, இது எல்லாம் நல்ல சேனலாக போகிறதுக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வந்து பேனல் பார்த்தீங்கன்னா சோலார் மூலியமாக இங்கே இ பைக் நிறைய பேர் தயாரிச்சுன்னுக்கிறாங்க. இ பைக்கே கான்செப்ட் என்னென்னா பெட்ரோல் இல்லாத எலக்ட்ரிக் வண்டியில் வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, பேட்டரி பயன்படுத்தாத சோலாரில் வந்து இயங்குற மாதிரி பயன்படுத்தணும். ஏன்னா பெட்ரோல் போட்டால் அதுக்கும் காஸ்ட் போடணும், நம்ம சார்ஜ் போட்டாலையும் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணணும், அது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு கான்செப்டில் தான் இந்த சோலார் பேனலில் வடிவமைச்சுருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம இதில் வேலை செய்கிற கப்பலில் வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து இதுக்கு வந்து பார்சல் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் யூஸ் ஆகட்டும். கிராமப்புறத்தில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இது நிறைய பேர் சேர்ந்தா தான் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்காத அவங்க பயன்படுத்திக்கலான்னு இதை ரெடி பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் இதை அனுப்பிச்சுட்டா அப்படி. ஓகேங்களா, இது ஃபுல் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 ரூபா ஆச்சு. அவர் கொடுத்து எல்லாமே வந்து எல்லாருமே அவங்க கொடுத்தது மட்டும்தான். அவர் வந்து கப்பலில் வேலை செய்கிறார் அப்படி அந்த இன்ஜினியர். எல்லாருக்கும் கிராமப்புறத்தை யூஸ் ஆகட்டும், நிறைய பேர் போய் சேர்த்துன்றதான் இதை அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேங்களா, இது காசுக்கோசரம் இல்லை, எல்லாருக்கும் தேவைக்கோசரம் இந்த சோலார் பேனல். இதில் சோலார் பேனல் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்கடா, சோலார் பேனல் என்பது சூரிய ஒளியிலிருந்து வர ஒளியை வந்து மின்னாற்றலாக மாற்றோம். மின்னாற்றலாக மாற்றி நம்மளுக்கு இயக்காற்றலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் சூரிய ஒளி வந்து. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான் இது இயங்குது. இது எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணும், சோலார் பேனல் வந்து ஒரு 10 ரூபாயில நம்ம ரெடி பண்ணலாம். 50 ரூபாய்க்கு வந்துச்சு எல்லாருக்கிட்டையும் சோலார் பேனல், 50 ரூபாய்க்கே கிடைக்குது. அது வச்சு ஒரு சின்ன பேட்டரியில் சேவ் பண்ணி நம்ம லைட் எரி வச்சுக்கோ. பகலில் பார்த்தீங்கன்னா லைட்டு சோலார் பேனல் வந்து துருவாகவே எரியும். சோலார்லேருந்து வர சூரியன்லேருந்து வர இது எடுத்து நம்மளுக்கு வந்து சேவும் பண்ணிக்கலாம், அப்படியே டைரெக்டாகவும் பகல் எரிச்சிக்கலாம். நம்மளுக்கு நைட்டு தேவைன்னா பேட்டரியில் சேவ் பண்ணணும். பேட்டரி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சின்ன நம்ம கிளாக்லாம் இருக்கும், அதுதான் பேட்டரி. இது வந்து சேமிச்சு வைக்கிறது வந்து வேற பேட்டரி, லித்தியம் பெராப்பாஸ்பேட்டு, இது நாம தான் ரெடி பண்றது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தயாரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 230 வாட்ஸ், 330 வாட்ஸ்னு எல்லாரும் தயார் பண்ணி எல்லாரும் ஓட்டி காண்கிறா கன்வெர்ட் பண்ணோம். ஆனா இதனுடைய நம்ம கான்செப்ட் எப்படின்னா இது 190 வாட்ஸ் மோனோகிரிஸ்டல்ன்றது. இந்த மாதிரி கோல்டா இருக்கிற டைம்ல கூட இதை சார்ஜ் பண்ணும். பாலிகிரிஸ்டல், மோனோகிரிஸ்டல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. மோனோகிரிஸ்டல் வந்து பகல் டைம்ல மோடமா இருந்தாலையும் இது வந்து சார்ஜ் பண்ணக்கூடியது. புரியுதுங்களா, அதனால வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து மோடமா இருந்தாலையும் இது சார்ஜ் பண்ணிக்கும். அப்ப வந்து இது என்ன கான்செப்ட் பண்ணிக்கிறேங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டி ஓடுறதுக்கு தேவையானது ஒரு 2.5 ஆம்ஸ். ஆம்ஸ்னா அழுத்தம், நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆம்ஸ்ன்றது பிரஷர். ஒரு இதுல என்ன, ஒரு பைப்ல தண்ணி வருதுன்னா அது சின்னதா பண்ணீங்கன்னா போர்ஸ் அதிகமா வரும், பெருசா பண்ணி தொடர்ந்து கீழே ஊத்தும். அந்த மாதிரி போர்ஸ் அழுத்து கொடுக்கறதுதான் ஆம்ஸ்ன்றது. வோல்ட்ன்றது நார்மலான வோல்ட், 12 வோல்ட் இந்த மாதிரிலாம். இந்த 12 வோல்ட்ங்கிறதுனால நம்மளுக்கு கரண்ட் கை வச்சா கரண்ட் அடிக்காது. எலக்ட்ரிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 வோல்ட்டுக்கு மேல 40 வோல்ட் வந்து 250 வோல்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா வெளிநாட்டு வந்து பாத்தீங்கன்னா 110 வோல்ட் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நாம மட்டும் தான் 250 வோல்ட் வச்சிருக்கிறோம். வெளிநாட்டில் ஃபுல்லாகவே வந்து 100 வோல்ட் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி நிற்பாங்க. அப்போ வந்து வோல்ட் என்பது சராசரியானது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ஆம்ஸ் என்பது நம்ம சீக்கிரமாக வேகமாக கோர்ஸ் பண்ணுறது தான் ஆம்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா 169 வோல்ட் வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து
இது இயக்கறதுக்கு 169 வோல்ட் தேவை. அதுக்கு வந்து 2.5 ஆம்ஸ் தேவை. அது மாதிரி மாடி பண்ணி கொடுத்துனுகறாங்க. இது நாம தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வேற ஆளுங்க நிறைய பேர் சோலார்ல பண்ணிக்கறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க கிராமத்துல எல்லாம் நிறைய பேர் பசங்களும் பண்ணிக்கறாங்க. அவங்க ஒரு சோலார் பேனல் வச்சு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. கன்வெர்ட் பண்ணும்போது வேஸ்ட் ஆகும் கரண்ட். ஆனா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணல. அப்படியே த்ரூவா 69 வோல்ட் வருது. அது 2.5 ஆம்ஸ் வருது. அதுல இருந்து வந்து பேட்டரியில இல்லாதது கூட த்ரூவா இந்த பிளக் வச்சு இந்த பிளக் போட்டுக்கறங்க. இதுல வந்து ரெட் கலர் எஃப்எம்ஏ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆகும். இது வந்து பிளாக் கலர் வந்து மைனஸ் ஆகும் யூஸ் ஆகும். அது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இதே போட்ட உடனே என்ன ஆகும்னா பேட்டரி இதுல லித்தியம் பேட்டரி இல்லைனா கூட இந்த பேட்டரி தூக்கிட்டா கூட இது வண்டி ஓடும். ஓகேவா, மூவ் ஆகும். இந்த வண்டி வந்து எந்த பேட்டரி இல்லைனா கூட பகலில் ஓட்டிக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன தேவைப்படும், நைட்ல ஓட்டணும். இது குறிப்பிட்ட அளவு தான் பேட்டரி தான் ஓடும். சோலார் சார்ஜ் பண்ணிக்கினா இப்போ ஒரு இடத்துல இருந்து போறேங்க, பயந்துமே இப்போ உங்க சார்ஜ் இருக்கிறதும் ஓட்டணுட்டு. ஆனா சோலார் பேனல் என்ன பண்ண சார்ஜ் பண்ணியே பகல் டைம்ல, அப்போ வந்து ஃபுல்லாவே பகல் ஃபுல்லாவே இது ஒரு 80 கிலோமீட்டர் கொடுக்கும் சாதாரணமா. இதுல வந்து 30 ஏச்சு 60 வோல்ட் போட்டுனுக்குது. அப்போ வந்து இது வந்து சாதாரணமா வந்து 70 கிராம் பொருள் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் கொடுக்கும் ஒரு சார்ஜிங். இது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பண்ணும்போது ஒரு யூனிட் 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். அந்த 20 ரூபாயும் வேணாம், பெட்ரோல் விலை எவ்வளவு எண்ணிக்கிட்டு 107 ரூபாய். ஓகேவா, யாருக்கு தெரியாது வருங்காலத்துல நீங்க எல்லாமே பெட்ரோல் விலை போடாத இந்த மாதிரி மாத்தணும் தான். கிராமப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாமே மாறணும். சோலார் பேனல் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க படிக்க முடியல கிராமத்துல இருக்கீங்க, ஒரு வீட்டுல கரண்டே இல்லைன்னா ஒரு சின்ன பேனலை வச்சு ஒரு சின்ன பேட்டரி வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கத்துக்கணும் நீங்க எல்லாருமே. அதுக்குதான் இந்த பாடம். இது என்ன பண்ணா சார்ஜ் பண்ணி ஒரு 80 கிலோமீட்டர் போதுன்னு வச்சுக்கா, ஃபுல்லா சார்ஜே இருந்தாலும் அந்த 80 கிலோமீட்டர் அப்படியே இருக்கும். போயினே இருந்தீங்க, வெயில் இருந்துனே இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனாலையும் சார்ஜ் ஆயினாக்கா 200-300 கிலோமீட்டர் வரையும் போயினே இருக்கலாம் பகல்ல. நைட்ல அந்த 80 கிலோமீட்டர் இருக்கிறது வந்து நைட்ல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கலாம். அந்த கான்செப்ட்ல பண்ணது சூப்பரா ரன் ஆகுது. ஓகேவா, எல்லாரும் வந்து இதை புரிஞ்சுக்காங்க. நம்ம சுற்றுப்புறம் சூழல் வந்து மாசுபடுறது வந்து நம்ம குப்பை போட்டாலும் எடுத்துடணும். குப்பைக்கோசரம் இல்லை, நம்ம அடுப்பு எரிக்கிறதுல கூட கம்மியா எரிவிக்கணுங்க. ஆனா புகை வருதே இல்லை, எல்லா வண்டியில புகை வருதே இல்லை. நம்மளுக்கு மழை வராதுக்கு முதல் காரணம் எல்லாரும் புரிஞ்சுங்க, மழை வராதுக்கு முதல் காரணம் நம்ம வண்டி ஓடுறதோ. அது எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம்ட்டு. ஆனா அது வந்து தவிர்க்க முடியாது. நம்ம வந்து தேவையை பூர்த்தி செய்ய செய்ய என்ன பண்ணுவாங்க, ஆசை வந்துன்னே இருக்கு மனசுலக்கு. ஒவ்வொரு ஆசையும் பண்ணும்போது ஆனா படம் போதும் ஃபியூச்சரை நினைச்சு எல்லாமே பண்ணுங்க. அதுக்கு அழிவுக்கும் காரணம் தான். அது வந்து நம்ம ஆக்கப்பூர்வமா மாத்திக்கணும். நம்மளுக்கு தேவையானது வந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதிக்கப்படாம நாம எப்படி வந்து முன்னேறி போறோங்களோ அப்பதான் இந்த நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்க தான் அதெல்லாம் பண்ணணும். சின்ன சின்ன குழந்தைங்க தான், ஸ்கூல் படிக்கிறவங்க தான் இதை கத்துக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த விழிப்புணர்வு. இது சோலார் என்பது நம்மளுக்கு சூரியன் கிடைக்கிற ஆற்றல். அந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா வேஸ்டா போகும். கீழே பூமியில படும்போது பூமி இந்த மரம் செடி கொடி பூரா கொஞ்சம் எடுத்துக்கும். ஆனா அதுல வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். சோலார்ல இருந்து நம்ம பூமிக்கு பட்டு வேஸ்ட் ஆனது போற போயிடும். அது வந்து வேஸ்ட் பண்ணாத நம்ம பயன்படுத்திக்கலாம். இயற்கையில வந்து எல்லாமே இருக்கு, குட்டி கிடைக்குது எல்லாமே. நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறத வச்சுதான், நம்ம வந்து பயன்படுத்துறத வச்சுதான் நம்ம உலகத்துல மாத்தலாம். இந்த வேஸ்ட் ஆகிற கரண்ட் வந்து நம்ம சோலார் மூலமா வீட்டுக்கோ, முன்னே காலத்துலாம் பாத்தீங்கன்னா ராட் நேரம் தெரியாத நேரம் இந்த சோலார் பேனல் இல்லாத நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கை விளக்கு அதெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நிற்பாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் சோலார் சின்ன சின்ன வந்துருச்சுன்னு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நான் கிராமத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிஓம் பண்ணி கொடுத்துருக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஸ்கூல்ல போன பின்னாடி முதன் முறையா வந்து டிசிஓம் டிசிஓம் கான்செப்ட்ல கிராமத்துக்கு மட்டும் பண்ணி கொடுத்துனே இருக்கேன். ஓகேங்களா, அது நல்ல காரியம் என்னன்னா கரைத்து இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் பொண்ணுங்க வந்து படிக்கிறாங்க. இங்க எல்லா இடத்து மாவட்டத்துலயும் போயிட்டு சுத்திட்டு வந்தா எல்லாம் படிக்க முடியாத கஷ்டப்பட்டுன்னு ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சென்னையிலே ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நான் பண்ணி டிசிஓம் பண்ணி கொடுத்தேன், அங்க கரண்டே இல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி, லாஸ்ட் மார்க் எடுத்தாலும் ஒரு நல்ல மைண்டோட வந்து நல்லா படிங்க, ஃபுல்லா கத்துக்காங்க. ஓகேங்களா, டிசிஓம் என்பது 12 வோல்ட்ல இயங்க கூடாது, கையில ஸ்டாக் அடிக்காது யாருக்கும். இதே மாதிரி சோலார் பேனல் இருக்கு, சிம்பிளா ஒரு 100 வாட்ஸ்னா ஒரு 5000 ரூபாய் வரும். அது காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா தெரியாத பொருளை வந்து எல்லாருமே அதிகமாக காசு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு பொருளை வந்து மறைச்சு வித்தா தான் காசு அவங்களுக்கு அதிகம். ஒரு 10 ரூபாய்க்கு சைனா இருக்குதுன்னா நாமளே தயாரிக்கலாம். நம்மளை தயாரிக்கிறது என்ன சொல்றது, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
நம்ம இடத்துல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் தான் இந்தியாவுல மட்டும் நிறைய பேர் வந்து தீனி சாய் வெளிநாட்டுல இருக்காங்க சுந்தர் பிச்சை யாரு யாரு தெரியுங்களா அமெரிக்காவுல இல்ல நம்ம இந்தியாவுல இருந்து போனவர் ஓகேவா அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் அவங்க போய் யூஸ் பண்ணாத நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேக்கற மாதிரி நீங்க நிறைய கண்டுபிடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா வந்து நம்ம நாட்டுல கத்துக்கிட்டு போய் அடுத்த நாட்டுல பண்றது அங்க பேமஸா இருந்தா வேற விஷயம் ஆனா இங்கேயே நீங்க மனசுனா ஒரு தாட்டி தான் பிறக்கிறீங்க எல்லாருமே இன்னொரு பிறப்பு யாருக்கு இல்ல அப்ப வந்து எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு போறவங்க தான் யாரு ஃபர்ஸ்ட் மார்க் லாஸ்ட் மார்க் எல்லாம் இல்ல அவங்களுடைய அறிவை வந்து திறமையா யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா கண்டிப்பா உலகத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாரும் பிறந்தவங்க புரியுதுங்களா எல்லாரும் ஜெயிக்கணும்னா அந்த அறிவை வந்து கரெக்டா பயன்படுத்தணும் தப்பான விஷயத்துல பார்த்து பயன்படுத்தீங்கன்னா கம்மி ஆயிரும் கெட்டதுன்றது இருக்குது நல்லதும் இருக்குது அதுல நல்ல விஷயமா பண்ணீங்கன்னா அடிப்படை செய்யும் ஆனா வந்து லாஸ்ட வந்து நீங்க ஜெயிச்சு மேல வந்துடுங்க அதெல்லாம் வந்து எல்லாமே கத்துக்கலாம் டிசி ஓம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் வரும் ஒரு பேட்டரி வச்சு என்ன பண்ணலாம்னா லைட் டிசி லைட் இருக்குங்களா இல்ல சின்ன சின்ன லைட் இருக்கு நம்ம வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் டங்ஸ்டன் நிலையில தயாரிச்சது பூராமே 60 வோல்ட் அது என்ன பண்ணுன்னா இப்ப கவர்மெண்டே சொல்லிக்கிறாங்க அந்த லைட் எல்லாம் மாத்திட்டு டிசி பல்ப் நிறைய இதுல சொல்லிக்கிறாங்க டிசி பல்ப் 12 வாட்ஸ் ஒரு பல்புக்கு 5 பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம் டிசி பல்ப் அப்ப வந்து அதே வெளிச்சம் தான் தரும் எல்இடி போட்டுக்கிறாங்களா எனக்கு எல்லாம் எல்இடி பாத்துருப்பீங்க கரண்ட் அந்த எல்இடி தான் ஒன்னும் இல்ல ஹீட் பண்ணி அது எரிய வைக்கும் ஒளிர வைக்கும் அந்த எல்இடி பயன்படுத்தி கரண்ட் வந்து கம்மியா கொடுத்து அதிக வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கலாம் நாம அதே மாதிரிதான் அந்த எல்இடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிசிஓ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி 12 வோல்ட் சார்ஜ் பண்ணி நைட்ல தேவையான கரண்ட் வந்து பேட்டரியில இருந்தோம் பகல்ல தேவையான கரண்ட் சோலார்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கரண்ட் இப்போ ஒரு ரெண்டு நாள் இல்லைனா கூட அந்த பேட்டரி பயன்படுத்திக்கலாம் சோலார்ல வந்து பகல்ல பூராமே சூரிய ஒளி எப்பயும் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கரண்ட் இல்லாத வந்து நம்மளுக்கு தருமபுரி மாவட்டத்தில் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 12 மாசம்னா ஒரு மாசம் அதுவும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ரொம்ப அதனால வந்து இயற்கைய நம்ம நேசிக்கணும் ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல போயிட்டு கண்டிப்பா ஒரு சின்ன செடி எங்க புடிங்க போடுங்க களையக்கறது புடிங்க போடுங்க ஆனா நல்ல செடி தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்ல எல்லா செடியும் நல்லதுதான் ஏன்னா கெட்ட பொருள் முள்ளா இருந்தாலும் சரி அது எதுனா ஒரு யூஸா இருக்கும் ஆனா நம்மளுக்கு தெரியாது எதாவது ஒண்ணு இந்த உலகத்துக்கு தெரியாது எத்தனையா இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதா நீங்க எல்லாம் பிறந்தவங்க புரியுதா அதை சொல்லி கொடுக்கறதான் நம்மளுடைய ஆசை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாதான் நீங்க எல்லாம் கத்துக்கறீங்க அது வந்து நீங்க வந்து போய் எல்லாரும் பெரிய கோடீஸ்வரனாயணும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஒரு நல்ல அறிவை கத்து கொடுக்கறதுதான் வாஜாருங்க இங்க இருந்து கொண்டு போறது படிச்சு எல்லாரும் வாஜியார் ஆகணும் எல்லாரும் இதுனா அவங்களோட நோக்கம் மட்டும் கரெக்டா இருக்கும் எல்லாரும் நல்லா படிக்கணும் ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லா படிச்சு பெரியால ஆகி அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அடையுங்க எல்லாருக்கும் வந்து நம்பிக்கையா இருங்க எல்லாரும் இது லித்தியம் பேட்டரி இதுல இருக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட் லித்தியம் அயன் லித்தியம் பெரோபாஸ்பேட் இது எல்லாமே இந்த இ பைக் போட்டு எல்லாரும் இப்ப கொடுக்குறாங்க பெட்ரோல் விலை ஏற ஏறா எல்லாமே ஏறும் இந்த பேட்டரியும் தேவைப்படுது பேட்டரி வந்து வெளியாத்திக்குவாங்க அதுக்கு மாற்றா புரியுதுங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா இது ஏறிச்சுன்னா அது ஏத்திக்குவாங்க நம்மளுக்கு தெரியாது யாருக்கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாது ஆனா இந்த பேட்டரி இல்லாத ஓடுனா யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது இந்த சோலார் பேனல் பேட்டரி இல்லாத ஓட்டர் தான் சோலார் பேனல் பயன்படுத்தி த்ரூவா பேட்டரி இல்லைனா கூட நம்ம நார்மலா வெயில் அடிச்சுன்னு இருந்தா வண்டி ரன்னிங் ஆயினே இருக்கும் உள்ள பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் கூட இந்த மோட்டர் ஓடினே இருக்கும் சார்
இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கட் பண்ணிட்டான். இந்த பேட்டரி வந்து கனெக்ஷன் கட் பண்ணிட்டான். இப்ப பேட்டரியில இருந்து கனெக்ஷன் போல. இப்ப ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிக்கும். இது ஆன் ஆயிடுச்சு வண்டி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் பேட்டரியில இருந்து இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சல்லாம் நிறைய பேர் பிரிஞ்சுக்கிட்டோன்றதுக்கோசரம், ஏன்னா காசுக்கோசரம் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒரு காசும் தேவைப்படுது இந்த உலகத்தில் வாழணும்னா. அதையும் மீறி நிறைய பேர் போய் சேரணும் இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு வந்து இது காஸ்ட் 10,000 கொடுத்து இது ரெடி பண்ணி நிறைய பேர் காட்டு, நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சோலாரை பற்றி. நான் அந்த கடலில் வேலை செய்கிறதுனால நிறைய கழிவுலாம் உள்ளாக்க கடலில், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நிறைய மாசுபடும், எல்லாமே மாசுபடுத்திட்டோம் நம்ம எல்லாமே திருந்தணும் அப்படின்ட்டு அந்த இன்ஜினியரிங் எல்லா வீடியோ வந்து பார்க்குறவங்க பூராமே நம்ம பெரிய பெரிய ஆளுங்க. அதனால வந்து நீங்களாம் கரெக்டாக சோலாரை பற்றி புரிஞ்சுக்காங்க. அதான் வந்து எல்லாரும் ஒரு மரம் எடுங்க. நீங்கள் வாழ்கிறப்ப நீங்களே இல்லைனா கூட அந்த மரம் இந்த உலகத்தை அழியிற வருதுங்க, அது இருக்கிற வந்து இருக்கும். யாருக்கும் தெரியாத செடி யார் வச்சுருந்தேன், இது அன்றைக்கே பிடிங்கி போட்டுக்கலாம் அந்த நிறப்ப. ஆனால் இது வந்து அப்படியே இருக்கு, சவுண்டு வராது, எந்த சவுண்டும் இல்லை. ஓகேவா, வெயிலுக்கும் வெயிலுக்கும் மறப்பா இருக்கும். இது மழைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து சின்னதாகவும் பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி ஃபுல்லா மாடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன பஸ் கார்லாம் பண்றாங்களா இல்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஃபியூச்சர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாட்டி. ஏன்னா காசு வேணும் எல்லாமே பண்ணுறதுக்கு போகிறாமல், எல்லோரும் காசு இல்லாதெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க, ஃப்ரீயாக தரமாட்டாங்க. அதனால வந்து சூப்பராக எல்லோரும் கற்றுக்காங்க. இது சோலார் பேனல், இது சோலார் பேனல். இதில் செல் இருக்கும், ஒவ்வொரு செல்லு இருக்கும், ஒவ்வொரு செல்லும் 0.5 ஆம்ஸ் வோல்ட் கொடுக்கும் ஒரு ஒரு செல்லும். அது எல்லாம் சேர்ந்து 69 வோல்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆம்ஸ் 2.5 ஆம்ஸ் வருது அழுத்தம். அதனால் இந்த வண்டி சார்ஜ் ஆகி எவ்வளோ தொலைவானுச்சாலும் ஓட்டிக்கலாம். இது மூலிமா இது பிளஸ் ஒயரு, இது மைனஸ் ஒயரு, இதுலேருந்து கரண்ட் வரும். டிசி கரண்ட், டைரக்ட் டிசி கரண்ட்டு. கரண்ட்டில் போகிறதோட டீசல் வந்து சார்ஜ் அதிகமாகும், சீக்கிரமாக ஆகும். இல்ல இல்ல அப்படியே ஓட்டி பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செய்து கிராமப்புறத்தில் இருக்கிற யூடியூபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீச் ஆகணும், நிறையா வீடியோ பார்க்குவீங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஓகேங்களா, என்னை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தொழிலவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஒன்று கற்றுக் கொடுக்குறது தான் இந்த வீடியோ. கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது சந்தோஷம் கொடுக்கலனா உங்கள் வாழ்க்கைக்கு இந்த கேரண்டி கொடுக்கும். ஓகேங்களா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு கொடுக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, எங்களையும் வந்து ஒரு மோட்டிவேஷனை பண்ணுங்கள். யார் வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய்.